நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. அதாவது நேத்து வந்து நம்ம பிரதமர் பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு நீண்ட ஒரு உரை ஒன்று ஆற்றினார். அதில் என்ன பார்த்திங்கன்னா, நம்ம எப்பவுமே இந்த ஒரு 2 மாதமாக கொரோனா கொரோனா கொரோனான்னு கேட்டு கேட்டு நம்ம நியூஸ் சேனல் பார்க்குற அந்த விருப்பமே போயிடுச்சு. ஸ்டார்டிங்கில் அந்த கொரோனா பற்றி எத்தனை பேர் யார் என்ன ஆகுது ஏதாகுதுன்னு ஒரு இது இருக்குது. இப்போ அதை அந்த நியூஸ் பார்க்குறது அந்த கொரோனான்னு பற்றி கேட்டாலே நம்மளுக்கு ஒரு ஒன்றுமே அதை பற்றி ஒரு இதுவே இல்லாமல் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் நம்ம பிரதமரும் பேச போகிறாரா அப்படின்னு ஒரு இதுலேயே தான் எல்லாருமே பார்க்க ஆரம்பித்தோம். ஆனால் அவர் பேசுனதில் ஒரு 20% கூட அவர் கொரோனா பற்றி பேசவே இல்லை. பேசுனது எல்லாமே நம்ம நாட்டோட முன்னேற்றம், நம்ம நாட்டோட நம்ம செல்ஃப் ரிலையன்ஸு, நம்ம தான் அந்த கொரோனாவை விரட்டி அடிக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்டை நம்மளுக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். அவர் பேசுனதுலேருந்தே தெரியுது நம்ம இதுக்கப்புறம் இந்தியாவோட டெவலப்மெண்ட்டை ஃபுல்லாக பார்க்க போகிறாரு அப்படின்ற மாதிரி தெரியுது. அதுவும் இந்த கொரோனா நேரத்தில் அவர் இதை ஒரு கரெக்டாக எப்படி மற்ற நாடுகள்லாம் இதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இவர் யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்றது தெரியுது. அதே மாதிரி அவர் சொன்ன ஒரு 4 வார்த்தைகள் என்னென்னா, லேண்டு லேபர் லிக்விடிட்டி லா. அதாவது லேண்ட் லேபர் லிக்விடிட்டி லான்னு சொல்லிட்டு ஒரு 4L 4L அப்படின்ற மாதிரி ஒரு இதை ஒன்று சொல்லியிருக்காரு. இதில் தான் அவரோட முன்னேற்றத்தை எல்லாத்துக்குமே காட்ட போகிறதா சொல்லியிருக்காரு. அதுவும் அவர் பேசும்போது அவர் சொன்ன இதே எல்லாமே பிபிஇன்ற ஒரு மேனுஃபேக்சர் வந்து 2 லட்சம் இது நம்ம கொரோனா ஆரம்பித்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம் பண்ணிகிட்ருக்கோம். MS N95 2 லட்சம் பண்ணிகிட்ருக்கோம். அது எல்லாமே இதுக்கு முன்னால் நடந்ததே கிடையாது, ஆனால் இப்போ அது எல்லாமே நடக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி லாக்டவுன் 4 அப்படின்றது எப்படி இருக்க போகுதுன்றது அவர் சொல்லலை. இனிமேட்டு 17ஆம் தேதி போல் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம சீதாராமன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சீதாராமன் ஒரு சில இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது இது என்னென்னா, லேண்டு லேபர் லிக்விடிட்டி லா, அதில் வந்து மொத லிக்விடிட்டி பற்றி நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து ஒரு அறிக்கையை ஒன்று இது பண்ணியிருக்கிறாங்க. அதில் நிறைய ஆஃபர்லாம் எல்லாமே வந்து எப்படி அந்த லிக்விடிட்டி நம்ம கேஷில் எப்படி லிக்விடிட்டி பண்ணுறதை பற்றி எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, அந்த சிறு குறு தொழில்களுக்கெல்லாம் 20,000 கோடி அதாவது நிதி ஒதுக்கிறது, அதுக்கப்புறம் ஃபண்ட் ஆன் ஃபண்ட் அதாவது ஒரு சில நிதி கம்பெனிகளுக்கு பண்ணுறதுக்கு ஒரு 50,000 கோடி, அதுக்கப்புறம் 2,200 கோடி இந்திய மக்கள் இந்திய பண்ணுற பிஸ்னஸ் பண்ணுறவங்க டெண்டர் அவங்களே பண்ணுற மாதிரி வெளிநாட்டுக்கு கொடுக்காம பண்ணுற மாதிரி ஒரு சட்டத்திட்டங்கள்லாம் இன்னும் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி பிஎஃப் இன்னும் 2 மாதத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, அதாவது கவர்மெண்ட்டே அந்த செலவை ஏற்றுக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு சாதாரண மக்களுக்கு போய் சேரக்கூடிய ஒரு இது இருக்குது. அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டில் இன்னும் ஒரு 6 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, இது அதாவது ப்ராஜெக்ட் அதாவது கவர்மெண்ட்டுக்கு ப்ராஜெக்ட் பண்ணுற ரியல் எஸ்டேட்டுக்கு இன்னும் ஒரு 6 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி நவம்பர் ஐடி ஃபைல் பண்ணுறது நவம்பர் வரைக்கும் ஏற்கனவே இருந்து ஜூலை வரைக்கும் ஜூன் வரைக்கும் தள்ளி போட்டது, இப்போ நவம்பர் வரைக்கும் தள்ளி போட்டுட்டாங்க. இதெல்லாம் பார்க்க போனோம்னா என்ன அர்த்தம்னா, நம்ம சாதாரண மக்கள் அதாவது நம்ம அண்ணாச்சி கடையில் இருக்கிறவங்க வால்மார்ட்டாக போனால் எப்படி இருக்கும், எப்படி ஒரு சரவணஸ்வர் இப்போ ஒரு 4-5 மாடியாக இருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு நம்ம இந்தியா ஃபுல்லாக போனால் எப்படி இருக்கும், நம்ம அண்ணாச்சி ஃபுல்லாக எல்லாருமே இந்தியா ஃபுல்லாக போனால் நல்லா தானே இருக்கும். அதே மாதிரி தான் அந்த அறிக்கைகள் இருக்கே தவிர, இம்மேட்டு நம்ம வெளியே இந்தியாவுக்குள்ளே இருந்து நம்ம எல்லாருமே நம்ம வேலை செய்ய போகிறோன்றது தான் ஒரு மகிழ்ச்சியான இது. ஆனால் இதில் வந்து ஒரு சிதம்பரம்ன்றவர் அவங்க சிதம்பரம் முன்னாள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறது என்னென்னா, இதில் ஒன்றுமே அவங்க பண்ணலை அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போயிட்டார். ஏன், அதாவது இப்போதைக்கு அவர் 20 லட்சம் கோடியை வந்து பிரதமர் சொன்னதில் லிக்விடிட்டின்ற ஒரு இதுக்கு அறிக்கை மட்டும்தான் விட்டுருக்காரு. ஆனால் பாச்சு திரும்ப அவரோட அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் லேபரை பற்றி ஒன்றுமே பண்ணலை, போருக்கு எதுவுமே பண்ணலை அப்படின்ற அவரோட பாச்சு திரும்ப அவர் என்ன சொல்கிறாருன்னு அவர் என்ன நினைக்கிறாருன்னா, எல்லார் அக்கௌண்ட்லேயும் காசை போட்டு பழையபடி மக்களை வந்து இன்னும் கவர்மெண்ட் எதாவது தருவாங்களா, எதாவது ஃப்ரீயாக தருவாங்களா,
மிக்சி கிரைண்டரு இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரீயாக தருவாங்களா போவாங்களான்றதை பற்றி தான் அவர் யோசிக்கிறாரு தவிர, மக்கள் உழைச்சி நம்ம இந்தியா அடுத்த டெவலப்மெண்ட்டுக்கு போனால் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. அதாவது மைக்ரேட் ஒர்க்கர்ஸுக்கு நீங்கள் எதுவுமே பண்ணலன்னு சொல்கிறார். மைக்ரேட் ஒர்க்கர்ஸ்னால் யார்? இந்த ஸ்டேட்டில் இருந்து இன்னொரு ஸ்டேட்டில் போய் வேலை செய்கிறவங்க தான் மைக்ரேட் ஒர்க்கர்ஸ். அது யார் பார்க்கணும்? ஸ்டேட் கவர்மெண்ட் பார்க்கணும். நம்ம சென்னையில் இதே மாதிரினா மைக்ரேட் ஒர்க்கர்ஸ்க்கு நம்ம எடப்பாடியார், நம்ம சீஃப் மினிஸ்டர் எடப்பாடியார் நம்ம ஒரு குருநானக் காலேஜில் வச்சுருந்தாங்க. அதில் நம்ம தலைவர் என்ஆர் தனபாலன் அவர்களும் போய் அவங்கள போய் பார்த்து அவங்கள அழகாக வழி அனுப்பிச்சு வச்சாங்க. இங்கே அந்த பிரச்சனையே கிடையாது. ஆனால் இவங்க அரசியல் பண்ணுன்றக்காக சும்மானாலும் அந்த மைக்ரேட் ஒர்க்கர்ஸ்க்கு இப்படி பண்ணுறாங்க. இது வந்து ஒரு மாநில பிரச்சனையாக வந்து இவங்க வந்து இதை பற்றி சொல்கிறது ஒரு தவறான ஒரு விஷயம்னு சொல்லலாம். அதே மாதிரி அவர் நேற்று நைட்டு ஒரு ட்விட்டரில் ஒரு அறிக்கையெல்லாம் விட்டுருக்காரு. அதாவது என்னென்னா அதில் மோஸ்ட்டாக அவர் சொன்னது என்னென்னா, சீதாராம் பண்ணது எல்லாமே அவரே சொல்லிக்கிட்டார். அது பெரிய சீதாராம் சொன்னதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. அப்படி தான் சொல்லணுமே தவிர, மற்றபடி அவர் என்ன சொல்லன்னு தெரியல. அது பார்க்க போனால் அப்படி தான் தெரியுது. அவர் இன்னும் என்னென்னா, இது வந்து மொதல் இதுன்னா இந்த லிக்விடேட்டிக் மட்டும்தான். அதாவது நாலு எல்லுன்றது லேண்டு, லேபர், லிக்விடிட்டி, லான்னு சொன்னதெல்லாம் லிக்விடேட்டி பற்றி மட்டும்தான் அறிக்கை வெளில வந்திருக்கு. ஆனால் அதை கூட தெரியாமல் இன்னும் மீதி 16 லட்சம் எங்கே கோடி எங்கே போ ஒன்றும் நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் மார்க் வேறு போட்டிருக்காரு. அதனால் அவரோட அறிக்கையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்குன்றது ரொம்ப வருத்தத்தோடு தெரிவிச்சுக்கிறேன்.